இறை நிலை உணர்ந்து கொண்டே என் அறிவு அதுவாய் கண்டே இறை நிலை உணர்ந்து கொண்டே என் அறிவு அதுவாய் கண்டே இருநிலை இருப்பியக்கம் இணைந்து வான் காந்தமாக இறை நிலை உணர்ந்து கொண்டே மறை பொருளாய் ஆகாச மாவெளி நிறைந்து ஆற்றும் மறை பொருளாய் ஆகாச மாவெளி நிறைந்து ஆற்றும் மனிதர்கள் சொல்கேற்ப மதிப்புள நேர்மையான மறை பொருளாய் ஆகாச மாவெளி நிறைந்து ஆற்றும் மனிதர்கள் சொல்கேற்ப மதிப்புள நேர்மையான இறை நிலை உணர்ந்து கொண்டே நிறைவுள விளைவளிக்கும் நேர்மையும் விளங்கி போச்சு நிறைவுள விளைவளிக்கும் நேர்மையும் விளங்கி போச்சு நில உலகெங்கும் மக்கள் நெறியுடன் வாழ்வதற்கு நிறைவுள விளைவளிக்கும் நேர்மையும் விளங்கி போச்சு நில உலகெங்கும் மக்கள் நெறியுடன் வாழ்வதற்கு இறை நிலை உணர்ந்து கொண்டே முறை பலவாய் விரிந்து முன்னேறும் தொழில் விஞ்ஞானத்தோடு இறை நிலை அறம் விளக்கும் என் தொண்டு வாழ்க்கை கல்வி முறை பலவாய் விரிந்து முன்னேறும் தொழில் விஞ்ஞானத்தோடு இறை நிலை அறம் விளக்கும் என் தொண்டு வாழ்க்கை கல்வி இறை நிலை உணர்ந்து கொண்டே என் அறிவு அதுவாய் கண்டே இறை நிலை உணர்ந்து கொண்டே இல்லை உணர்ந்து கொண்டே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பிறவி பயன் ஆரறிவும் அதற்கேற்ற அனுபவ கருவிகளும் பெற்ற மாந்த அறவழியில் வாழ்வதற்கு இறை நிலையை தெளிவாக உணர வேண்டும் இறை நிலையை தெளிவாக உணர வேண்டும் பேரற வாழ்வில் நிலைத்து இன்று வரை பெற்ற தீவினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டு பிறவி தொடரொழித்து தெய்வ நிலையோடு ஒன்றே பேரின்பத்தை பெற வேண்டும் ஒன்றே பேரின்பத்தை பெற வேண்டும் ஈதன்றி மனிதன் தெய்வம் ஆகும் உயர் பேறு பெற ஈதன்றி மனிதன் தெய்வம் ஆகும் உயர் பேறு பெற
வழியில்லை பின்பற்றி வாழ்ந்துய்வோம், வழியில்லை பின்பற்றி வாழ்ந்துய்வோம், பிறவி பயனதுவாம் பெற்று நிறைவேதுவோம், பிறவி பயனதுவாம் பெற்று நிறைவேதுவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுகுமமாக நிறைந்து நம்மை வழி நடத்துவாராக. அனைவருக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விடும் துரிய அதீத தவத்தை சிறப்பாக வழிநடத்தி குருபிரானின் ஞான களஞ்சிய பாடலையும் இசை கூட்டி பாடிய ஞானாசிரியர் அருள்நிதி சங்கரி அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்றைய கவிதை பிறவி தொடர் என்ற தலைப்புல மகரிஷி சில கவிதைகள் கொடுத்திருக்காங்க. அதுல ஒன்று, மனவளக்கலை கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் முதல்ல குருபிரான் சொல்லக்கூடிய உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் எப்படின்னா, இந்த உலகத்துல பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதை கூட ஒரு பாட்டுல சொல்லுவாங்க, தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம், என்று நினைந்ததால் ஏனென உணர்ந்தோம், அன்றாட வாழ்வை அறிந்து அனுபவிக்க இன்றேனும் விரைந்து எழுச்சி பெற்று உய்வீர். இன்ப நிலையதை, ஏக நிலையதை, அன்பு நிலையதை அறிந்திடலாம் அன்பர்களே வாரீர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உணர்வு நிலை மனித பிறவியின் நோக்கமான நிலை. அத புராணங்களும் இதிகாசங்களும் வெவ்வேறு பட்ட வார்த்தைகளால சொன்னாங்க. ஆனா சுவாமிஜி அதுக்கு இரண்டு அருமையான வார்த்தைகளால குறிப்பிட்டாங்க. மதங்களும் புராணங்களும் மனிதன் வாழ்வதற்கான வழிமுறைகளை இறை உணர்வையும் அறநெறியையும் போதித்துதான் கொடுத்திருக்கு. இறை உணர்வு, மனிதன் தான் வந்த கதையை உணர்ந்து தன்னோட உள்ளே இருக்கக்கூடிய இறைநிலையை உணர்வது மட்டுமல்ல, பார்க்கின்ற பொருளிலெல்லாம் இருக்கின்ற இறைநிலையை உணர்ந்து வாழ்தல். அறநெறி அப்படிங்கும்போது பிறந்தது முதல் வாழக்கூடிய கடமையை உணர்ந்து ஒத்தும் உதவியும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறி. இப்ப இந்த இரண்டு தான் ஒவ்வொரு மகான்களும் வேற வேற மாதிரி அதற்கான தத்துவத்தை வெளிப்படுத்தினான். இறை உணர்வும் அறநெறியும் பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களே தான் மும்மலங்கள். அந்த கடவுள் என்கின்ற தன்மையிலிருந்து பிறந்த நாம மீண்டும் அந்த நிலையோடு ஒன்றுவதே நம்முடைய வாழ்வின் நோக்கம். ஆனா அது தெரியாம பிறந்து வளர்ந்து வாழ்ந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, குயில் முட்டை போட்டுடும், ஆனா அந்த முட்டையை கொண்டு போய் காக்கா கூட்டுல வச்சிடுமா, அந்த காகங்களோடுதான் குயில் வளருமா. ஆனா அதற்கு வித்தியாசம் தெரியாது. என்றாவது ஒரு நாள் தன்னுடைய குரலை கொண்டு ஆஹா என்னுடைய மூலம் இது என்பதை உணரும் அப்படிங்கிற. அதே போலதான் ஆறறிவு உடைய இறைநிலையினுடைய படைப்பிலே இறுதியாக போட்ட அதிசய மலர் அப்படின்னு கூறப்படுகிற மனித உயர் பிறவி பிறந்துட்டோம். ஆனா உண்மையில் நாம குரு அந்த பிறப்பினுடைய மூலம் நான் யார் என்ற தத்துவத்திற்கான விடைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கூட நினைக்கிறது இல்லை. ஏதோ ஒரு காலகட்டம் மகரிஷி சொன்னான், ஏதோ ஒரு தருணத்துல எல்லாருக்குள்ளயும் எழக்கூடிய ஒரு கேள்விக்கான விடைதான் பிரம்ம ஞானம். அப்படி வாழக்கூடிய வாழ்க்கைய
நிறைவா வாழ்ந்து முழுமையாக பதிவுகளை கழித்து இறைநிலையோட ஒன்றணும். அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சுவாமிஜி சொல்வாங்க. நான் வாழ்க்கை பிறப்பிக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன? உருவெடுத்த காரணமும் காரியமும் முடிவும் உலகினிலே 96 காலம் வாழ்ந்து திருவருளே அவ்வப்போ உணர்த்த உணர்ந்திட்டேன். அப்ப இது இறை உணர்வு. அறநெறி வாழ்க்கை வாழ்வதற்காக செய்த வினைப்பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன். நான் யார் என்பதை உணர்ந்து என்னுடைய பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன். கருத்தொடராய் பின்பிறவி இல்லை. இனி கர்ம வினை மிச்சமில்லை, இச்சையில்லை எதிலும். அதனால எவ்வளவு ஒரு துணிவோடு ஒரு வார்த்தை சொல்றாங்க, அருள் நிறைந்த பெருஞ்சோதி அரவணைத்துக் கொள்ளும் அந்த பெரும் நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன். இது உண்மையில 75 வயதுல எழுதின பாடல். நிறைவு பெற்று வாழ்ந்துட்டேன், எந்த நோக்கத்துக்காக பிறப்பிக்கப்பட்டேனோ அந்த நோக்கத்தையும் நிறைவு செய்து விட்டேன். அப்ப இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய நோக்கம். இப்ப அப்படி இருக்கக்கூடிய பிறவி எப்படி வாழணும், அதுதான் முக்தி அப்படின்னு சொல்றாங்க. முக்திங்கிறது இறந்த பின்பு கிடைப்பதா அல்ல. வாழுகின்ற காலத்திலேயே நம்முடைய பதிவுகளை தூய்மை செய்து கொண்டு ஆரவாரமற்ற அமைதி நிலையில் அளவு கடந்த அன்போடு வாழக்கூடிய வாழ்க்கை முக்தி. அப்ப இதுக்கு இறை உணர்வும் அறநெறியும் தேவை. அதை புகட்டுவது, அதை புகட்டிய அந்த தத்துவங்களை உணர்ந்து வாழ்வதுதான் மனித பிறவியின் நோக்கம். அப்ப அப்படிப்பட்ட பிறவியில பிறந்துட்டோம். ஆறறிவும் அந்த அறிவை விளக்கக்கூடிய அனுபவ கருவிகளும் பெற்ற மாந்தர் அறநெறி வாழ்க்கை வாழ்வதற்கு இறை உணர்வு தெரிந்து கொள்ள வேண்டும். அறநெறி அறவழியில் வாழ்வதற்கு இறைநிலையை தெளிவாக உணர வேண்டும். அப்படி உணர்ந்த பிறகு அந்த அறவாழ்வில் நிலைத்து இன்று வரை பெற்ற தீவினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டு நான் யார் என்று தெரிந்த பிறகுதான் என்னை பற்றி ஆராய்ச்சிக்குள்ளேயே நான் போறேன். அது வரைக்கும் நான் சரி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்களை செய்து வாழ்ந்தோம். நான் யார் என்று தெரிந்த பிறகுதான் நமக்குள்ளேயே ஆராய்ச்சி துவங்குகிறது. அந்த ஆத்ம விசாரம் துவங்கின பிறகுதான் எனக்குள்ளே என்னென்ன இருக்கு, ஏன் திரும்ப திரும்ப பிறந்துகிட்டு இருக்கேன். ஆதிசங்கரர் கேட்டார் இல்லைங்களா, புனரபிமரணம் புனரபி ஜனனம், இதுல இருந்து எனக்கு தண்டனை வேண்டாம், நான் இந்த தண்டனையிலிருந்து தப்பிச்சு போகணும், அதுக்கு என்ன வழி? நான் வாழறது ஒரு தண்டனையா பார்த்தாரு ஆதிசங்கரர். அதையே ஆண்டாள் எப்படி பார்த்தாங்க, எற்றைக்கும் ஏழில் பிறவிக்கும் முந்தன்னோடு ஒற்றுமே ஆவோம், உமக்கே நாம் ஆட்சிவோம், மற்றே நம் காமங்கள் மாற்றியலோர் எம்பாவாய். உன்னையே இறை உணர்வோடு என்னுடைய காமங்கள் ஆசைகள் அதனுடைய தேவைகள் அதையெல்லாம் முறைப்படுத்தி கொண்டு உன் நினைவோடு வாழ்ந்து உன்னை அடைதல், அதுதான் என்னுடைய வாழ்வின் நோக்கம். இதுவும் இறை உணர்வும் அறநெறியும் தானே. வள்ளலார் வந்தார், எப்படி வாழ்க்கையை பார்த்தார், அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். அப்ப அந்த அன்பும் கருணையும் இறை உணர்வுக்கும் அறநெறிக்குமான வெளிப்பாடு. அறிவின் உயர்நிலையில் அன்பும் கருணையுமாயின்னு சொன்னாங்க மகரிஷி. அந்த அகன்ற நிலையில் உள்ள இறையுணர்வு பெற்ற பிறகு அதனுடைய குணம் நம்ம கிட்ட இருக்கணுமா வேணாமா? படைத்தவனின் சாயல் படைப்பிலே இருக்க வேண்டும் பாரதி சொல்கின்றார். இப்ப அந்த படைத்தவனின் சாயல் குணம் இருக்கணும்னா அதை மறைச்சிருக்க கூடிய திரைய விளக்கணும். திரையாக என்ன இருக்குங்க? தீயவினை பதிவுகள். தீயவினை பதிவுகளை திரித்து போக்கி தெளிந்த அறிவின் விழிப்பில் என்றும் தூயவினை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும் செயல்களையே செய்து வாழணுமா? அப்ப அப்படி வாழக்கூடிய வாழ்க்கை தான் இறை உணர்வும் அறநெறியும் கொண்ட வாழ்க்கை. இப்படி வாழ்வதுதான் என் பிறவிக்கான பயன். தெய்வ நிலையோடு ஒன்றி தூய்மை செய்து கொண்ட பிறகு பிறவி தொடர் ஒழிந்து விடுகிறது. சுவாமிஜி சொன்னாங்க இல்லையா, கர்ம வினை மிச்சமில்லை, இச்சை இல்லை எதிலும். அப்ப அந்த நிலைக்கு போகணும். இந்த பிறவி தொடரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சு நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு பதிவுகளை நல்லனவற்ற அவர்களுடைய சஞ்சிதமாக கொடுத்துட்டு தெய்வ நிலையோடு ஒன்றி பேரின்பத்தை பெற வேண்டும். இதன்றி மனிதன் தெய்வமாகும் உயர்பேறு பெற
வழி இல்லை. பின்பற்றி வாழ்ந்து உய்வோம், பிறவி பயனதுவாம், பெற்று நிறைவு எய்துவோம். இது ஒரு இப்போ மகரிஷி கற்றுக் கொடுத்த பயிற்சிகளும் அதற்குண்டான விளைவுகளும் ஒரு பீரியடுக்கு உள்ளது அல்ல, அது ஒரு வாழ்க்கை கல்விங்க போது அதுல பெற்ற நிறைவோடு ஒவ்வொரு கணமும் அப்படியே வாழணும். ஒரு சின்ன புத்தகத்துல கூட நம்ம அடிக்கடி படிச்சதுதான், ஒரு மகான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அப்ப பக்கத்துல ஓடுற ஆத்துல ஒரு தேள் விழுந்துடுது, அதை எடுத்து காப்பாத்தும் போது அவர் கையை கொட்டிடுது, திரும்பியும் உதறி தேள்ல விழுது, திரும்பியும் காப்பாத்துறார். அது தொடர்ந்து நடக்கவும் சீடன் கேட்கிறார், ஏன் அதுதான் உங்க கையை கொட்டுகிறதே, நீங்க ஏன் காப்பாத்துறீங்க? அப்ப அவர் சொன்னது, என்னுடைய இயல்பு காப்பாத்துவது, அது அததற்கென்று ஒரு இயற்கை நியதியாக உள்ள இருக்கு, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களையும் ஏற்று வாழ்தல் தான் மகரிஷி சொல்லக்கூடிய பெற்று நிறைவு எய்தி வாழ்தல். பெறது ஒரு வகம், அது வந்து கற்க கசடர, மூன்றாவதாக நிறைவோடு வாழ்வது நிற்க அதற்கு தக. அப்ப இத்தனை விஷயங்களுக்கான எளிமையான ஒரு சாமியம் கொடுத்துட்டாங்க. கத்துக்கிட்டோம், அத்தனையும் முறையாக செய்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அதை ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய அடிமனத்துல எப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா, என்னவே பேசிக்கிட்டு இருந்தாலும் தாதி மனம் நீர்க்குடத்தே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த செயலை செய்யும் போதும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொன்ன மாதிரி ஒவ்வொரு கணமும் அந்த செயலோடு இறைநிலையை ஒன்றை செய்து வாழ்தல். அப்ப அதற்கான சாமியமாக இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், இது இறை உணர்வு. துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன், இது அறநெறி. இறை உணர்வுக்கும் அறநெறிக்குமான அந்த சமன்பாடு மகரிஷி கொடுத்தது. ஒவ்வொரு நாளும் நம்ம தவ முடிவுல சொல்றோம், அதை சொல்லுவதில் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்பார். அப்ப அதற்கான முயற்சி தான் மனவளக்கலை நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய பிறவி பயனுக்கான ஒரு பெருமதிப்பு. அந்த மதிப்பை உணர்ந்து மனிதனவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவளக்கலையை பெற்று நிறைவு பெற்று பரப்பி நலம் காண்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். பிறவி பயன். ஆறறிவும் அதற்கேற்ற அனுபவ கருவிகளும் பெற்ற மாந்தர் அறவழியில் வாழ்வதற்கு இறைநிலையை தெளிவாக உணர வேண்டும். பேரற வாழ்வில் நிலைத்து இன்றுவரை பெற்ற தீவினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டு பிறவித் தொடர் ஒழித்து தெய்வ நிலையோடு ஒன்றி பேரின்பத்தை பெற வேண்டும். ஈதன்றி மனிதன் தெய்வமாகும் உயர் பேறு பெற வழியில்லை. பின்பற்றி வாழ்ந்து உய்வோம், பிறவி பயன் அதுவாம், பெற்று நிறைவெய்துவோம். வாழ்க வளமுடன் அம்மா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். Share your thoughts regarding this poem, Piravi Payan. Sesha Chalamaya. Yes, ma'am. Okay. Can you share your thoughts here? Piravi Payan. We are having that sixth sense. We are having the wisdom, that is the thinking capacity. So with that, we can lead a virtual way of life. Why we have to live the virtual way of life?
to attain the fulfillment. Like through that, we are able to realize the divinity. In somewhere in my, I have read Maharishi's saying, like when we started thinking that itself, we are in the divine mode. Like only we will be thinking when we are, otherwise we'll be in the mayaka nilai, illusion life, like without the awareness, without the alertness, we will be leading the life. In that condition, we won't be following the virtual way of life. We'll be going behind the material pleasure and the power pleasure, fame, like that. So, in that condition, we won't be able to lead our life in the virtual way of lifestyle. We'll be doing the wrong things and bad things. Due to this, we'll be accumulating the imprints. We have the birth to clear our imprints and lead and connected to the divinity. That is the reason for our birth. But when we are going behind these pleasures, all those material and power and fame, we'll be doing the wrong deeds. There we'll be leading the life with that mayaka nilai, illusion way of life. So what Maharishi is saying is, to lead a virtual way of life, we have to be awareness and alertness. How we can attain this? We can do through the meditation and all the lessons what Maharishi has given in the Manavalakkalai. Through that, we can lead a virtual way of life. What is virtual way of life? Thinking each and everyone, see, whatever things we are seeing, we should think as it is the God particle. Everyone are equal, treating everyone as like us, how we expect others to treat us. In the same way, we have to treat everyone. So in that condition, we'll be applying the twofold moral principles which Maharishi has given. Like, I in my lifetime will not cause pain to others. When we consider others as us, we won't be doing harm to others. And also the next principle, remove the pain of others. When we are leading the virtual way of life, when we are in the alertness, when we are in the awareness, we will be seeing the other's pain. So in that condition, we'll be ready to help others. So by doing all these things, we are clearing our imprints. So when we are doing this, clearing our imprints, we'll be connected to the divinity. So that is the everywhere humans. That's why we are here, to understand the divinity, understand ourselves, understand the truth. That is connecting with the divinity. So by following the virtual way of life, we can attain that. Be blessed by the Divine Amma. Thank you for the opportunity. Thank you, Ma. Nice sharing, Amma, about this poem. That is, we have to one with the divine. That is the purpose of life. And that is the reason behind all birth. And to come to this purpose of life, we need twofold moral path and then meditation, which you have, where the mind becomes alert, and then that is removing of impurities and clear. Okay, Ma. Thank you, Ma. Be blessed by the divine. Sheshachalam, you have raised your hand. Yes, Amma. Let me take two minutes. The span of man's life is limited. If we spend most of our life with undergoing a lot of pains and miseries, which has been created by the will, then we will not be able to fulfill our the purpose of our birth at all. In order to make life purposeful and to enjoy the happiness, success, peace, harmony,
we should simultaneously maintain the harmony in the thought and deed in conjunction with the following factors. The factor number one, the creation of the problem produced by the will should be reduced and stopped. Two, ability to solve the problems arising from the law of nature should be developed. And three, the opportunity for everyone in society to enjoy his birthright and full freedom, which would enable him to reach the goal of perfection. To achieve this, maintain and enjoy all these three ways in life, we should regulate one's moral behavior, achieve sufficient material prosperity in the society, and three, realize the law of nature and unfailing cause and effect system. Be blessed, Amma. Thank you, Ma. Thank you, Aya. Nice sharing. That is the three ways to reach the purpose of life. That is meditation, and then the other two you have told. Thank you, yeah. Anandi Amma. Be blessed by the divine. Be blessed. Vinaipadive deham kandai. We born to suffer only with the imprints of the parents and grandparents and great-grandparents. Like that, the imprints made us give this birth to us. So we have to undergo all the pain and pleasures according to that imprints. But Guru came to our life and shows the way of life. Just in one topic, philosophy of life, Valkai Tattvam, he has given all the necessity. Our life should be based on the necessity, based on the need, based on the protection, based on the Aranari Valkai. Then the last one, towards wisdom, our life should be our actions, word, action, deed, everything should be towards the perfection. Like that, that one topic itself gives us the blueprint for our life. Like that, we have to understand the divine power is everything. And we have to follow it in our life by not hurt others, help others. Like that, all the whether it's Christianity or Islam or Sikh, Swamiji used to tell all the madam that teaches us one thing is Irai Unarvu, another thing is Araneri Valkai. So Irai Unarvum Araneriyum Patra Patra Tarukkendra Tanmunaippu Kundri Pogum. Bhavavinaigal Pudidu Ezha. We can't print out new prints in our life. So that Irai Unarvu and Araneri Valkai both will give us the purify us and make our life to lead towards the divinity and no birth hereafter. Like that, we have to understand our life and make everything comfort life, not no compromise in that, but that comfortness should be for the need. Like that, the need, so one parashriyar used to say, unavu, that lead to mulumai peru. Like that, whatever we lead our life for need, that lead to the divinity. Apart from the need, if we start our life towards desire, towards so many things, then only that creates problem and make our life again and again rebirth, like that. So by understanding law of nature, by our life purpose is towards the divinity, we have to lead our life in such a way in by Guru's practice, Amma. Thank you. Thank you,
Thank you, Ma. Nice sharing, Ma. To reach that divinity, we need the two principles, that is, Irai Unarvu and Araneri. And Irai Unarvu can be brought through meditation. And through this, we can get the, that is, Araneri as morality, duty, and charity. And then the need for every person, there should be a limit and method. It should not go above the limit and method. Then only we can reach the divinity or cycle, recycle of birth takes place. Okay, Ma. Thank you. Any other aspirants? Nivi Paviya, Ma. iPhone. Okay. So, to stop the cycle of birth, the first thing as Amatun, that is Irai Unarvu and Araneri, and then Sindhanai say, Manami, that is Vidyabala Amatun, that to develop the thinking part. Sindhanai say, Madami, Sindhanai say, Seyavita, Tivani Akatividam. There's a saying in Tamil. So, meditation, through meditation, we can get the mental, the mind frequencies gets lower, and the alpha, theta, and delta come to the going on till delta stage. We come, that is 1, 2, 3 cycles per second. As we do meditation, the constant meditation and constant practice with commitments, that is with dedication, our mind becomes that is bright, alert, and free from the impurities of the imprints. And here we have the hallmark, that is trademark. We become the trademark as honesty, integrity, and sincerity. So success and happiness follow, and the purpose of life is achieved through meditation and Araneri. And we also get a constant awareness, and we get we are enriched by the qualities of morality, duty, and charity. So the we can follow these method and stop the that is recycle of birth. Thank you. Be blessed by the divine. Yes. Anybody is interested, or shall I conclude the meditation? Okay. Let us conclude the session with blessings for world. Let us invite Araneri. Be blessed by the divine. I'll do the world blessings. Yes, Amma. Okay. Now let us now invite Araneri Vidyabalamma to sing blessings for the world. Blessings for the world. May the rain pour on all parts of the world. Time.